Hello friends, welcome to Language Pillar. In the video, we will talk about Hindi foundation course and introduction. Okay, let's go to the video. First, Language Pillar, we will teach 4 languages. Tamil, English, Hindi and French. Okay, wow. So, if you want to learn the language, you can learn the language. That's why you want to choose English, choose Hindi, choose French. Okay, so, if you want to learn the foundation course Hindi, that's an introduction. If you want to learn Hindi, you already have one video. That's why we have 3 levels. One is foundation, second is intermediate, third is professional level. So, in this level, we will talk about the foundation course. In the foundation course, we will talk about two different classes. One is online. One is offline. Okay? If you have online class, you can see the portal. Okay? So, language player is an exclusive portal. That is a mobile app. Okay? Mobile app mulema vandu neenga classes vandu paathina eppo na paakalam okayla eppo venalum enga irundhalum neenga classes vandu paathina vandu paathukalam appo vandu indha classes la eppadi poga podu indha foundation course ku la enna enna irukku abindrathu first nam paakalam first foundation course udaya first edhu nu paathina vandu basic classes first basic classes okay va first vandu paathina basic classes adipadi vagupugal indha basic class vandu paathina vandu motham ungalku vandu 15 classes irukum மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 15 கிளாसेस மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 15 கிளாஸ் இருக்கும் இப்ப பேசிக் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பேச மட்டும் கத்துக்கிட்டா போதும்னு நினைப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எழுத பேச படிக்க மூணுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க சோ அதனால வந்து பேசிக் கிளாஸ்லயே வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து டு ரைட் டு ஸ்பீக் ஓகே சோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேசிக் கிளாஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க சோ அது எப்படி நாங்க சொல்லி கொடுப்போம் அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பேசிக் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பேசிக் லெட்டர்ஸ் சோ ஹிந்தியில இருக்கிற பேசிக் லெட்டர்ஸ் கான கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா பேசிக் லெட்டர்ஸ் கான கிளாஸ் இருக்கும் ஓகே அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஆல இருந்து இருக்கும் ஓகேங்களா தமிழ்ல எப்படி உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர் வியஞ்சன் பாரகடி அப்படின்னு இருக்கு ஓகேங்களா சோ அந்த எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஓகேங்களா பேசிக்கா அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம் அதோட உச்சரிப்பும் எப்படி சொல்லணும்ன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்து இந்த பேசிக் கிளாஸ்ல வந்து செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்து இந்த பேசிக் லெட்டர்ஸ் நாங்கள் சொல்லி கொடுக்கும்போதே இந்த பாரகடின்னு ஒன்று சொல்ல பாத்தீங்களா உயிர்மை எழுத்துக்கள் அந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து ஹிந்தியில இருக்கும்பொழுது அதுல சில வார்த்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மீனிங் உண்டு அது பேர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லெட்டர் மீனிங்ஸ் ஓகேங்களா சிங்கிள் லெட்டர் மீனிங்ஸ் அது பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் லெட்டர் மீனிங்ஸ் ஓகேங்களா ஓகே சிங்கிள் லெட்டர் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரகடி வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சிங்கிள் லெட்டர் மீனிங் நம்ம சொல்லி கொடுப்போம் ஓகேங்களா ஓகே சிங்கிள் லெட்டர் மீனிங் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதோடவே சேர்த்து உங்களுக்கு லைஃப் டேர்ம்ஸ் லைஃப் டேர்ம்ஸ் இதுவும் வந்து மீனிங்ஸ் தான் லைஃப் டேர்ம்ஸ்னால் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய சில டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் அந்த லெட்டர்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணும்பொழுது இந்த லைஃப் டேர்ம்ஸும் சேர்த்து தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது ஸோ இந்த மூணுமே வந்து உங்களுக்கு வந்து 15 கிளாஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஓகேங்களா சரி அடுத்து ஓகே நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அடிப்படை வகுப்புகளில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுத சொல்லி கொடுத்துருவோம் அதில் இருக்கிற சில சிங்கிள் லெட்டர் மீனிங் சொல்லி கொடுத்துருவோம் அடுத்து டேர்ம்ஸ் பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ பேசிக்காக வந்து ஒரு நம்ம கவர் பண்ணிட்டு வந்ததில்ல அடுத்து நம்ம எதுக்காக வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுப்போம் முக்கியமாக பேசுகிறதுக்காக ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஸ்போக்கன் கிளாஸஸ் அடுத்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் ஓகே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிளாஸஸ் இருக்கும் ஓகே ஒரு 20 கிளாஸஸ் இருக்கும் ஓகே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது நான் வந்து இந்த ரெண்டுத்தையுமே ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் ஓகே இப்போ ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்போக்கன் கிளாஸஸ் இங்கேயும் வந்து உங்களுக்கு பேசிக் கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா அடுத்து செகண்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகேவா பேசிக் கான்வர்சேஷன்ஸ் பேசிக் கான்வர்சேஷன்ஸ் ஓகே அடுத்து
இப்போ வந்து பார்த்தோன்னா எந்த மொழியை பேசினாலும் வந்து பார்த்தோன்னா அடிப்படையாக சில கிராமர் நமக்கு தேவை ஓகேங்களா. ஒரு சென்டென்ஸ் எதில் ஆரம்பித்தா எதில் முடியணும், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், சில டென்சஸ் ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேசிக் கிராமர் கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஹிந்தியில் வந்து பார்த்தோன்னா சில பேசிக் கிராமர் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸஸ், பேசிக் கான்வர்சேஷன்ஸ், அப்புறம் பேசிக் கிராமர், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே அதர் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். அதர் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் ஓகேவா, மற்ற சில முக்கியமான வார்த்தைகள் ஓகேங்களா. மற்ற அதர் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது ரொம்பவே முக்கியம் இது ஓகேங்களா. அதர் இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து சில ஃப்ளவர்ஸ் பற்றி, நம்பர்ஸ் பற்றி, வெஜிடபிள்ஸ் பற்றி, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மற்ற அஃபிஷியல் டேர்ம்ஸ் பற்றி. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதர் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸில் இருக்குது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் ஒன், இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா, ஆக்டிவிட்டி ஓகேங்களா. ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம், 20 ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுவோம் ஓகேவா. ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டால் மட்டும் போதும் ஓகேவா. அதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் என்ன அப்படின்னா வந்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் வந்து நம்ம என்ன நடத்துகிறோமோ பேசிக்காக அதுதான் எங்கள் ஆக்டிவிட்டியாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஓகே. இப்போ நம்ம ஹிந்தி கற்றுக்குறோம் ஓகேவா. இது கற்றுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சார் நான் வந்து தமிழ் மூலியமாக கற்றுப்பேன், இங்கிலீஷ் மூலியமாக கற்றுப்பேன் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் ஓகேவா, எது மூலியமாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும், பைலிங்குவலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிந்தி ஓகேவா. இப்போ நான் வந்து ஹிந்தியில் ஒரு வேர்டு எழுதுகிறேன் அப்படின்னா வந்து ஹிந்தியில் ஒரு வார்த்தை எழுதிட்டு அது கீழே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் வந்து அதுக்கான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலம் அப்படின்னு எழுதுறேன்னா வந்து அது கீழே வந்து நான் என்ன பண்ணுவேன், இங்கிலீஷில் வந்து கலம் அப்படின்னு எழுதிடுவேன் ஓகேங்களா. ஓகே தமிழ் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழே நாங்கள் எழுதிடுவோம் ஓகேங்களா. ஸோ கீழே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இப்போது ஹிந்தியில் நான் கலம்னு எழுதுகிறேன், ஹிந்தியில் கலம் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இது கீழே வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் கலம், கலம் அப்படின்னா வந்து பென், கலம்னா பென் ஓகே. தமிழில் கா லா இம் கலம், கலம்னா வந்து பேனா, பேனா ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும், பைலிங்குவலாக இருக்கும் ஓகேங்களா. எப்படின்னா வந்து ஹிந்தியில் சொல்லிட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கீழே இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அண்ட் தென் தமிழ்லேயும் இருக்கும். மீனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூலையும் தமிழ் வந்து ரெட்லேயும் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஹிந்தி வந்து பிளாக் கலரில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் ஓகே. கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் திங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன் பற்றி. ஸோ மற்ற என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே. இப்போ நான் வந்து போர்ட்டல், இப்போது லாங்குவேஜ் பிள்ளருடைய போர்ட்டல் அண்ட் தென் மொபைல் ஆப்பு எப்படி வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து கவனிக்கணும், என்னென்னலாம் அதில் இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன். மொபைல் ஆப்பு ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொபைலில் பார்ப்பாங்க, சில பேர் வந்து லேப்டாப் இல்லை டேப்பில் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கோர்ஸஸ் ஓகேங்களா. நீங்கள் ரெண்டுத்தில் எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன் ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் பேசிக் கிளாஸஸில், இப்போ பேசிக் கிளாஸ் நீங்கள் பார்த்துடுறீங்க ஓகேங்களா. ஸோ பேசிக் கிளாஸ் முடிஞ்சவுடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஓகே. ஓகே இப்போது ஒரு செஷன் முடியுது அப்படின்னா வந்து அந்த பேசிக் கிளாஸ் கீழே என்ன பண்ணியிருப்போம், உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. அப்படி இல்லைனா வந்து அந்த மீனிங்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் மீனிங்ஸ் முடியுதுன்னா அந்த செட் ஆஃப் மீனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த கிளாஸில் முடியுதோ அந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், நாங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்போம் ஓகேங்களா. அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்து என்ன பண்ணால் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா. ரொம்ப முக்கியம் வந்து மெட்டீரியலும் உங்களுக்கு அதிலே இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த பேசிக் மெட்டீரியல், இந்த பேசிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும் ஓகேங்களா. பைலிங்குவல் மெட்டீரியல் ஓகே.
English le, and then vandu paathina vandu Tamil le. Okay, English and Tamil. Okay, in the rendu mozhile dhaan vandu ungalku vandu metals irukum. Okay, so ungalala easy understand panikka mudiyum. Okay, va? So neenga endha mozhile venaalum sila class vandu paathina English mooliyama paatha puriyum, sila class vandu Tamil mooliyama paatha puriyum. So vandu rendume vandu paathina naanga ungalku kuduthirukom, neenga enna pannalam adha access panikalam. Okay, va? So vandu first class paakringa and then vandha pandringa material access pandringa. Adutha enna appadina vandu test. Okay, online test. Okay, adutha online test. இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து கிளாஸ் பார்த்துருவீங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? அண்ட் தென் வந்து லெட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட மீனிங்ஸ் பார்ப்பீங்க. நான் சொன்ன மாதிரி லைஃப் டேர்ம்ஸ் அண்ட் சிங்கிள் லெட்டர் மீனிங் கற்றுப்பீங்க. கற்றுக்கிறத நம்ம என்ன பண்ணோம், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பேசிக் டெஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து பேசிக் டெஸ்ட். ஓகே, உங்களுக்கு வந்து பேசிக் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பேசிக் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மீனிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேசிக் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் கிளாஸஸும் ஆக்டிவிட்டியும் பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸ்போக்கன் ஹிந்தி டெஸ்ட். ஓகேவா? ஸ்போக்கன் ஹிந்தி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக் டெஸ்ட்டு, ஸ்போக்கன் ஹிந்தி டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுனா வந்து ஓவரால் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓவரால் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஆன்லைன் மோடு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதிக்கலாம். எந்த டைம்லனாலும் உங்களால் எழுத முடியும். அதே மாதிரி தான் கிளாஸஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து பேசிக் கிளாஸ் வந்து கவனிப்பீங்க. அண்ட் தென் மெட்டீரியல் இருக்கும், மெட்டீரியலில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸ்போக்கன் கிளாஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஆக்டிவிட்டி இருக்கும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு பேசிக் கிளாஸில் கூட சில ஆக்டிவிட்டீஸ் கவர் ஆகும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் வந்து அந்த ஆக்டிவிட்டி வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் கிளாஸ் முடிய முடிய என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதலாம். அதன் ஸ்போக்கன் ஹிந்தி முடிய முடிய, ஆக்டிவிட்டி முடிய முடிய நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்போக்கன் ஹிந்தி டெஸ்ட் எழுதலாம். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஓகே சார். இப்போ நான் வந்து நான் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, கிளாஸ் வந்து நான் கவனிக்கிறேன், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் பேசிக் கிளாஸ், இந்த பேசிக் கிளாஸ் கவனிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்ககிட்ட என்ன பண்ணணும், கிளாஸ் எடுக்கும்போதே நான் லெட்டஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்ககிட்ட கண்டிப்பாக ரூல்டு நோட், உங்ககிட்ட கண்டிப்பாக ரூல்டு நோட், லாங் சைஸ், ரூல்டு நோட், லாங் சைஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எப்போவுமே ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ரூல் நோட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதனால் வந்து நீங்கள் ரூல் நோட், லாங் சைஸ் நோட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூல்டு நோட்டில் ஷார்ட் சைஸ், ரூல் நோட்டில் ஷார்ட் சைஸ். ஓகேங்களா? ஓகே, எது ஷார்ட் சைஸ் நோட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் எழுதி பார்க்குறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ரூல் நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங் சைஸ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் நோட் ஷார்ட் சைஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆஐ நடத்துகிறேன் அப்படின்னா வந்து ஒரு முறை நீங்கள் அதை எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த எழுத்து ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ தான் எழுத உங்களுக்கு வரும், அப்போ தான் உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான உச்சரிப்பு உங்களுக்கு ப்ராப்பராக வரும். சரிங்களா? ரூல் நோட்டில் வந்து லாங் சைஸ், ரூல் நோட் லாங் சைஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ஹிந்தியை வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதணும். ஓகேங்களா? அது எழுதிட்ட பிறகு நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஷார்ட் சைஸ் நோட்டில் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் நீங்களா செல்ஃபாக. அப்படி எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நமக்கு தெரியுது, நமக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இதுக்கு போவோம். ஓகேங்களா? உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து லெட்டர். ஓகேவா? இந்த லெட்டரை நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டில் எழுதுகிறோம். ஓகேங்களா? லெட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டில் எழுதுகிறோம். அடுத்து லெட்டர் முடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வந்து வேர்டு கற்றுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அடுத்து வேர்டு கற்றுப்போம். அடுத்து வேர்டு கற்றுக்கிட்ட பிறகு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வந்து சென்டென்ஸ். ஓகே, சென்டென்ஸ். ஓகே, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வந்து லெட்டர் கற்றுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், லெட்டர், அப்புறம் வந்து வேர்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் நம்ம லேர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம், அடாப்ட் பண்ணி, ஸோ ஈஸியாக நம்ம அதை கிராஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், எளிதாக பேச முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்குடைய ஃபார்மேட். ஓகே, ஸோ வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக நம்ம ரூல் நோட்டு, அப்புறம் லாங் சைஸ், ரூல் நோட், ஷார்ட் சைஸ் ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து லாங்குவேஜ் பிடரில் கோர்ஸை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல்ல போயிட்டு www.languagepillar.com அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். யூஆர்எல் என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பில்லருக்கான வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வெப்சைட்டு. ஓகேங்களா? ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு, இது வந்து ஹோம் பேஜ். ஓகே, இப்போது
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த கோர்ஸ் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே வந்து தமிழ் இங்கிலீஷ் இந்தியன் ஃப்ரெஞ்ச் நாலு காமிக் ஆப்ஷன். இப்போ நீங்கள் எந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிந்தினா ஹிந்தி கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஹிந்தி கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தி கோர்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருப்போம். அதில் ஹூ கேன் ஜாயின், இந்த லெவல் ஆஃப் ட்ரைனிங்கில் வந்து ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியேட், ப்ரொஃபஷனல் லெவல் இதெல்லாம் கொடுத்துருப்போம். அண்ட் தென் சேலரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நாங்கள் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. அடுத்து கரிக்குலமில் ஃபவுண்டேஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மந்த்ஸ் டியூரேஷன் அண்ட் வேலிடிட்டி வந்து 5 மந்த்ஸு. ஸோ ஃபவுண்டேஷன் லெவலில் என்னென்னலாம் வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போத்தீங்களா. ஸோ அதெல்லாமே இதில் இருக்கும். அண்ட் தென் வந்து இன்டர்மீடியட்ல என்னென்னலாம் சொல்ல போகிறோம். அண்ட் தென் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் என்னென்னலாம் இருக்க போகுது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரஜா சபா எக்ஸாம்ஸில் பிராத்மிக்லேருந்து பிரவீன் உத்ராத் வரைக்கும் வந்து எக்ஸாம்ஸ்க்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ வந்து இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் ஹிந்தி அப்படின்றிருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இங்கே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்போம். அண்ட் தென் வந்து இந்த கோர்ஸ்க்கான டீடெயில்ஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் நேம், யூசர் நேம், ஓகே, அண்ட் தென் இமெயில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுக்கும்பொழுது வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. உங்கள் நேமாக யூசர் நேமாக வச்சுக்கலாம், அப்படின்னா வந்து உங்கள் இமெயிலை கூட நீங்கள் யூசர் நேமாக வச்சுக்கலாம். ஸ்பேஸ் மட்டும் நடுவில் விடாதீங்க. ஓகே. அண்ட் தென் உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் பாஸ்வேர்ட் அகைன் இது கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே. லாகின் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் ஆகணுன்னே கிரியேட் பண்ண யூசர் நேம் இங்கே கொடுக்கலாம், ராஜேஷ், தென் பாஸ்வேர்ட். ஓகே, கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லாகின் பண்ணோடனே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எல்எம்எஸ் பேஜ் இதில், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டோரில் வந்து இங்கே வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா. இந்த வியூ டீட்டெயில்ஸில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் பற்றி எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருப்போம். அதன் கோர்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் இங்கே கீழே உங்களுக்கு வரும். ஓகே, நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னா இங்கே பைனோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பேமெண்ட்க்கான லிங்க் உள்ள உங்களுக்கு போகும். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், பேடிஎம், யூபிஐ ஐடி எதை யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ பே பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கோர்ஸில் ஆட் ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபர்மேஷன் மெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணோடனே வந்து உங்களுடைய இன்வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும் போயிடும். ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ நீங்கள் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்து லாங்குவேஜ் பிளர் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ளேஸ்டோருக்குள்ளே போயிடுங்க. ப்ளேஸ்டோருக்குள்ளே போயிட்டு சர்ச்க்கான காலமில் லாங்குவேஜ் பில்லர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து இங்கே லாங்குவேஜ் பில்லர் அப்படின்னு காமிக்கும். கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் எனக்கு காமிக்கல. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஓப்பன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரெண்டு விதமாக இங்கே லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து லாகின் வித் கூகுள் இருக்கும், ஆர் சைன் அப் வித் இமெயில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லாகின் வித் கூகுளும் கொடுத்துக்கலாம், அப்படின்னா சைன் அப் வித் இமெயில் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ லாகின் வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா வந்து டேரெக்டாக உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின்குள்ளே போயிடலாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சைன் அப் வித் இமெயில் இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான காலம் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்கள் நேம், யூசர் நேம், யூசர் நேம் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் ஸ்பேஸ் விடக்கூடாது. அண்ட் தென் வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அண்ட் தென் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் தென் பாஸ்வேர்ட் அகெயின். ஓகே, கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை கொடுத்து என்ன பண்ணணும், அகெயின் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்கள் யூசர் நேம், ஓகே, அண்ட் தென் பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ டேஷ்போர்டு ஓப்பன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், லேர்ன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து
ஸ்டோருக்குள்ளே வந்து நான் எப்படி உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் சொன்னோ அதே தான் ஆப்லேயும் ஃபவுண்டேஷன் பேட்ச்குள்ளே கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து பைனோ அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்கள் பேமெண்ட்க்கான இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ பேமெண்ட்க்கான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே த்ரூ பேடிஎம், கிரெடிட் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ்க்கான இன்வாய்ஸ் வந்து போயிடும். ஓகேவா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டே ஒன்லேருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாமே இதிலேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் லேப்டாப்லேயும் கோர்ஸ் வந்து பார்த்துக்கலாம், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயும் உங்களால் வந்து கோர்ஸை பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணுறதில்ல, கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல எதனா வந்து டவுட் எதனா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவோம். உங்களால் வந்து நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ண முடியல அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து 7550090551 இன்ஸ்டியூட் நம்பருக்கு வந்து கூகுள் பே, ஃபோன்பே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதர் சோர்ஸ் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பே பண்ணுற உடனே வந்து இன்ஸ்டியூட் நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணினா நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை வந்து கோர்ஸில் ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து எங்களோட வெப்சைட் லிங்க், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட ஆப்போட லிங்க், அந்த தென் சோஷியல் மீடியா லிங்க் கீழே கொடுக்குறோம், அண்ட் தென் இன்ஸ்டியூட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? எதனா டவுட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.